உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வாங்க வாங்க உட்காருங்க 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 ஐயா. வாரிசு பூஜை தடங்கல் ஆயிடுச்சு, அத நீங்க தான் எப்படியாவது நடத்தி வைக்கணும். அம்மா நீங்க தேவையில்லாம பேசாதீங்கம்மா. அவர் உங்ககிட்ட ஏதாவது கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கேட்டாருன்னு நினைச்சுதான் சொன்னேன். அது எனக்கு தெரியும், ஐயா சொல்லிட்டார். சரி, பூஜை அப்ப இருந்தவங்க எல்லாம் வர சொல்லுங்க. எல்லாரும் இங்கதானே இருக்கோம். இன்னும் பாக்கி இருக்க. இவ்வளவுதாங்க, பாக்கி எல்லாம் யாரும் இல்ல. ஐயா ஒருவேளை அவர் உங்க அசிஸ்டன்ட் தான் கேக்குறாருன்னு நினைக்கிறேன். அவரை கூட்டிட்டு வரலையா? நான் சொல்றது இந்த வீட்டை சேர்ந்தவங்க. ராஜாஞ்சலி தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி இந்த வீட்டை சேர்ந்தவங்களாவாங்க? அவங்க வேலைக்காரங்க தானே? பூஜை நடந்தப்போ இங்க இருந்தாங்களா? ஆமா ஐயா, இங்கதான் இருந்தாங்க. தானம் வாங்கினதே அவங்கதான். உங்க பாவத்தை எல்லாம் தானமா வாங்கினவங்க வேலைக்காரங்க, அவங்க தான் உங்க முதலாளி. அவங்க இல்லாம இந்த பூஜையே இல்லை. ஐயா அவங்களாலதான் எங்க அத்தையோட புடவையில நெருப்பை பிடிச்சிச்சு. நெருப்பு பிடிச்சதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். நீங்க சொல்ல வேண்டாம். அவங்க வந்தாதான் என்னால நடந்தத நடந்தபடி சொல்ல முடியும். மகதி, நீ போய் அவங்களை கூட்டிட்டு வா. எதுக்கு போய் கூட்டிட்டு வரணும்? அதோ கூப்பிடாமலே அதான் வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்காங்களே. ஏ அஞ்சலி, ராஜா மாமாவை கூட்டிட்டு உள்ளவா, பணிக்கர் கூப்பிடுறாரு. பரிகாரம் செய்ய பணிக்கர் வந்திருக்காரு, உள்ள வாங்கம்மா. ராஜாஞ்சலி பூஜையில இருந்த எல்லாருமே இங்க இருக்கணும்ன்றாரு, உள்ள வாங்க. வாங்க, இப்போ உங்க வண்டவாளத்தலாம் பணிக்கர் தண்டவாளத்துல ஏத்த போறாரு. பூஜை நின்னதுக்கு காரணமே நீங்களா மட்டும்தான் இருக்க முடியும். அத்தை இன்னைக்கே உங்க கதையெல்லாம் முடிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா? ஐயா நீங்க கூப்பிட்டாதான் அவங்க வருவாங்க. உள்ள வாங்க. நீங்க இல்லாம இங்க நடந்த தப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. வாங்க.
வாங்க. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உட்காருங்க. உட்கார் ராஜா. ஐயா சோழி போட்டு பார்த்துடலாமா? அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னால அறிகுறி காட்டியிருக்க, அதனாலதான் தடங்கள் ஆயிருக்கு. அதை நீங்க பார்க்கலையா? எனக்கு எதுவும் தெரியலங்க ஐயா. தெரிஞ்சிருக்கணுமே. ஆமாங்க ஐயா, ஆமா. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, தானம் வாங்க வேண்டியவங்க வராததுனால தோ இவங்க கிட்டதான் தானம் கொடுக்க வேண்டியதா போச்சு. அதனாலதான் தடங்கள் ஆயிருக்குன்னு இப்ப நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. இவங்க மட்டும் வராம போயிருந்தா இந்த பூஜை இவ்வளவு தூரம் நடந்தே இருக்காது. ஐயா, வேற எந்த தடங்களும் வரல இல்ல? இல்லங்க ஐயா. பூஜை நடக்க கூடாதுன்னு அறிகுறி காட்டியிருக்கு, அது உங்களுக்கு தெரியாம பூஜை பண்ணியிருக்கீங்க, அதனால காவு வாங்க பார்த்திருக்கு. நீ எதுக்கு பயப்படுற? நான் அத மறுபடியும் ஏத்திட்டேன்.
அறிகுறி காட்டியும் அதை மீறி பூஜை பண்ண போனதால் தான் இந்த அசம்பாவிதமே நடந்திருக்கு. தெய்வ குத்தம் மட்டும் இல்லை, தெய்வத்தோட கோபத்துக்கும் ஆளாயிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் அந்த மாதிரி பார்க்கல. பார்த்திருந்தா நாங்க பூஜையே பண்ணிருக்க மாட்டோம். ஒரு பூஜை நடக்குதுன்னா அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு அதை கடைப்பிடிக்கணும். அப்போதான் அறிகுறி தென்படும். அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்கன்னு விட்டா இப்படித்தான் போய் முடியும். ஏதோ ஒரு புண்ணியம்தான் உங்க உயிரை காப்பாத்திருக்கு. அந்த ஒரு புண்ணியம் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் உங்களுக்கு புண்ணியதானம் நடந்திருக்கும். ஐயா, அறிகுறின்னு சொல்றீங்க, எங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாம தான் நாங்க விட்டுட்டு இருக்கோம். அது எங்க தப்புதான் ஐயா, மன்னிச்சிருங்க. ஐயா, அத்தைக்கு இனிமே எந்த ஆபத்தும் இல்லைல்ல. அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, எங்க அத்தைய அவ அத்தனை தான் கூப்பிடுவா, வேற ஒண்ணும் இல்ல. நடந்த தப்ப சரி பண்ற வரைக்கும் ஆபத்து போகாது. அது என்ன தப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்றேன். பூஜைக்கு என்ன காப்பு கட்டினீங்க? காப்புக்கால் நட்டு சம்பந்தப்பட்டவங்களுக்கு காப்பு கட்டி வீட்டுல அணையா விளக்க ஏத்த சொன்னேன். அது இப்ப வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. காப்பு கட்டிக்கிட்டது யாரு? நான் தான் ஜமீனோட வாரிசு, அதனாலதான் நான் கட்டியிருக்கேன். பூஜையே வாரிசுக்காகத்தான், அது நடக்காம நீ எப்படிப்பா வாரிசாவ? அது நடந்ததுக்கு அப்புறம் நான் தான வாரிசு. பரீட்சையில பாஸ் பண்ணாதான் பட்டம் வாங்க முடியும். எழுதுறவங்கெல்லாம் பட்டதாரி இல்லை. ஆமா, அணையா விளக்கு எங்க எரியுது? பூஜை ரூம்ல. வாங்க அங்க போய் பாப்போம். வாங்க வாங்க.
ஜெயராம் கண்டுபிடிச்சிருவாரா? அவர் என்ன சிசிடிவி வச்சிருக்காரு ஊட்டி பார்த்து கண்டுபிடிக்க. நீ சைலண்டா இரு, அவர் சும்மா சீன் போட்டுட்டு இருக்காரு. இந்த விளக்கே தந்து யாருமா? நான் தான் ஐயா. வாங்க உட்காரு. இந்தாங்க சாமியை கும்பிட்டு சோழிய போடுங்க. இது நீங்க ஏத்தன விளக்கு இல்லம்மா. ஐயா, நான் தான் விளக்கு ஏத்தினேன். சோழி பொய் சொல்லாதம்மா. இல்லையே, அன்னைக்கு நான் தான் ஏத்தி வச்சேன், அதனாலதான் சொல்றேன். அது உண்மையா இருக்கலாம். நீங்க ஏத்தின விளக்கு அணைஞ்சிருக்கும், அத மறுபடியும் யாரோ ஏத்தி இருக்காங்க, அதான் உண்மை. அஞ்சலி, இதெல்லாம் ஓ வேலையா? நானா? நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததே இந்த பூஜை அப்பதான். அதுக்கு முன்னாடி நான் வரவே இல்லையே. ஒருவேளை விளக்கு அணைஞ்சு போனதை நான் பாத்திருந்தா நான் அத முதல்ல அத்தைகிட்ட தான் சொல்லிருப்பேன். இப்படி அதிக பிரசங்கித்தனமா விளக்கு ஏத்திருக்க மாட்டேன். செய்யறதையும் செஞ்சுட்டு பேசுற பேச்ச பாரு. அவ என்னைக்கு செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு இருக்கா? நான் இந்த ஜமீன் வாரிசு ஆக கூடாதுன்னு என்னெல்லாம் பண்ணிருக்கா பாரு. எனக்கு உன்ன மாதிரி குறுக்கு வழியிலலாம் வர தெரியாது ஜெயராமா. புடிக்கலன்னா புடிக்கலன்னு மூஞ்சுக்கு நேரா சொன்னாலும் சொல்லுவேனே தவிர, இந்த மாதிரி விளக்கு அணைக்கிறது காப்பு கைத்த அறுக்கிற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ, சும்மா ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். அஞ்சலி, செஞ்சியா செய்யலையா அத சொன்னா மட்டும் போதும். சத்தியமா சொல்றேன், நான் செய்யல அத்த. மா, உன் பேர் என்னம்மா? அஞ்சலி. அஞ்சலி, வாமா வந்து உட்கார். இந்தாமா சாமிய வேண்டிக்கிட்டு இந்த சோழிய போடு. இந்த இந்த விளக்க இந்த பொண்ணு ஏத்தல. வேற யாரு ஏத்திருப்பாங்க? பணிக்கிறேன், அந்த சோழிய கொடுங்க, நானும் போடுறேன். நீங்க வேணாமா, உங்க பக்கத்துல இருக்கிற பொண்ண போட சொல்லுங்க. வாமா. போடுமாதி, நீயும் பயப்படுற?
நீதான் தப்பு பண்ணல, பண்ணிருந்தா நீ எப்படி அஞ்சலியை தப்பு சொல்லுவ? தைரியமா போய் போடு. ஏன் யோசிக்கிற மகதி? வா, வந்து சோழிய போடு. அத்த, யாரோ தப்பு செஞ்சவங்க தப்பிச்சிட்டாங்க, அதுக்காக என்னையே இப்படி சந்தேகப்பட்டு சோழி போட சொல்றது என்ன நியாயம் அத்த? யாரோண்ணா? உங்களை தவிர இந்த வீட்டுல வேற யாரு இருக்கா? அஞ்சலி போட்டா அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேர் தானே? அதான் நான் போடுறேன்னு சொல்றேன்ல. மடியில கடவுள் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். எனக்கு எந்த பயமும் இல்ல. அப்போ மகதி மடியில கணம் இருக்குன்னு சொல்றீங்களா? இத அவ பிரஸ்டீஜ் இஷ்யூவா பாக்குறா, கணம்லாம் எதுவும் இல்ல. அத்த, சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்க கூடாது. மகதி வா, சொல்றேன்ல, வந்து சோழிய போடு.